தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாம் தினமும் சங்க இலக்கியத்தின் ஒரு பாடலின் எளிய உரை வாயிலாக நம் முன்னோர்களினுடைய வாழ்வியல் நிலையை பற்றி தெரிந்து வருகின்றோம். அவ்வகையிலே இன்று நற்றிணையின் 13வது பாடல் திணை குறிஞ்சித்திணை. எப்பொழுதுமே குறிஞ்சித்திணையை பாடுகின்ற கபிலர்தான் இப்பாடலையும் பாடியுள்ளார். இப்பாடலிலே சங்ககாலத்தினுடைய தலைவன் தலைவியின் இயற்கை புணர்ச்சியானது அடிப்படையாக வைத்து பேசப்பட்டிருக்கிறது. குறிஞ்சித்திணையினுடைய முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் அனைத்தும் இப்பாடலிலே நயமுறை எடுத்தாளப்பட்டுள்ளது. இதிலே அழகான ஓமைகள், அழகான சொல்லாடல்கள் கையாளப்பட்டிருப்பது மிகவும் அருமை. சரி, முதலில் பாடலை பார்த்துவிட்டு பிறகு அந்த பாடலின் எளிய விளக்கத்தை பார்ப்போமா? எழா ஆகலின் எழில் நலம் தொலைய அழாதீமோ நொதுமலர் தலையே ஏனல் காவலர் மா வீழ்த்து பறித்த பகழி அன்ன சேயரி மழைக்கண் நல்ல பெருந்தோளோயே கொள்ளன் எரிபொன் பிதிரின் சிறுபலதாய் வேங்கை வீ உகும் ஓங்குமலை கட்சி மயில் அறிவு அறியா மண்ணோ பயில் குரல் கவரும் பைம்புறம் கிளியே என்பது அப்பாடல். இப்பாடலினுடைய பின்னணியாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தலைவனும் தலைவியும் இயற்கை புணர்ச்சியில் ஈடுபட்டனர். தலைவி அதை நினைந்து வருந்தி கொண்டிருக்கிறாள். யாரேனும் ஊரில் உள்ளவர் பார்த்திருப்பாரோ, அதனால் தனக்கு பழிச்சொல் ஏதேனும் நேருமோ என்று பயந்து அழுது கொண்டிருக்கிறாள். தலைவி அழுதால் தோழிக்கு தாங்குமா? எனவே அதை பார்த்து தோழி தலைவியை தேற்றுவதாக அமைந்த பாடல். அழாதே அப்படின்னு சொல்லிட்டு தேற்றுகின்றார். என்ன சொல்லி தேற்றுகின்றார் பார்ப்போமா? அழாதே, முதல்ல வார்த்தை சொல்கிறது என்னது? அழாதே. பிறகு அதற்கெல்லாம் என்ன காரணத்தை சொல்கிறான்னு பார்ப்போம். உன் அழகு தொலைந்து போய்விடும், நீ அழுதுனா உன் அழகு போயிடும். முதல் காரணம் சொல்கிறான், நீ அழுதா என்றால் உன் அழகு போயிடும். உன் நலமும் தொலைந்து விடும், நீ அழுதினா உன் அழகும் போயிடும், உன்னுடைய நலமும் தொலைந்து விடும். இதுவரைக்கும் நீ தலைவனோடு பழகுவது நம் உற்றார் உறவினர்களுக்கு தெரியாது, நீயே அழுது காட்டி கொடுத்துடாதே, அதான் சொல்கிறது. ஏன்னா நாம் ஒவ்வொருவருமே அழும்பொழுது நம் முகமே நமக்கு காட்டி கொடுத்துரும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம அழும்போது என்ன ஆகுது, நம்முடைய கண்கள்லாம் சிவந்து போகும், முகமெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும் இல்லையா. எனவே நீயே அழுது என்ன பண்ணாத, உற்றார் உறவினர்களுக்கெல்லாம் நீயே தெரியப்படுத்திடாத. இன்னமும் சொல்கிறா பாருங்கள், திணைப்புணத்தில் காவலர்கள் காவல் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே மாங்காய் மரங்களில் மாங்காய் அழகாக காய்த்து தொங்கி கொண்டிருக்கும். அதை பறிப்பதற்காக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தன் கையிலே இருக்கின்ற சிவந்த கரை கொண்ட அம்பு. ஏன் அது சிவந்த கரை பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பொழுதுமே அங்கு திணைப்புணத்தில் காவல் காக்கும் பொழுது அங்கு வருகின்ற விலங்குகளை அம்பை இது கொன்று இரத்தகரை வடிந்த அம்பாக அது இருக்குது. அந்த அம்பை வைத்து தான் அந்த மாங்கனி என்ன பண்ணுறாங்கன்னா வீழ்த்துகின்றார்கள். அப்போது அந்த அம்பு எவ்வளவு சிவந்திருக்குதோ அதுபோல் உன் கண்களும் சிவந்திருக்குது. அழுதழுது என்ன ஆகி போச்சு, உன் கண் வந்து சிவந்து போச்சு. உன்னுடைய தோள்கள் அழகான தோள்கள், அந்த தோள்கள் எல்லாம் நெகிழ்ந்து போயிடுச்சு. அழுது அழுது என்ன ஆகிடுச்சு, நெகிழ்ந்து போயிடுச்சு. ஏன் இந்த மாதிரி நீ பண்ணுற,
நீயே அழுது உன் கண்களெல்லாம் சிவந்து எல்லாருக்கும் தெரியுற மாதிரி நீயே செஞ்சிடுற, எனவே அழாத, அழாமல் இரு அப்படின்னு சொல்கிறா. இன்னும் சொல்கிறா பாருங்கள், கொள்ளன் உலைகளத்திலே அந்த நெருப்பு பொறியை மூட்டும் போது என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொறியானது பறக்கும் இல்லையா, நெருப்பு பொறி பறக்குது. அந்த மஞ்சள் நீர் அந்த பொறி பறந்து போய் என்ன பண்ணுது, நிலத்தில் போய் விழுது. அது பார்ப்பதற்கு எப்படி இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா, வேங்கை மரத்தினுடைய பூக்கள் மஞ்சள் நிறமாக இருக்கும். அந்த பூக்கள் வந்து மலைப்பகுதியில் நிறைய கொட்டி காணப்படும். ஏனென்றால் இது குறிஞ்சி நிலம் என்பதனால் வேங்கை மரத்தினுடைய தன்மை இங்கே சொல்லப்பட்டிருக்குது. எப்படி கொள்ளன் உலைகளத்திலே அந்த நெருப்பு பொறியானது பறந்து கீழே விழுகின்றதோ, அதுபோல குறிஞ்சி மலைவளத்திலே இருக்கின்ற வேங்கை மரத்தினுடைய அந்த மலர்களும் மலர்ந்து கீழே கொட்டி கிடக்கின்றன. அத்தகைய மலை நாட்டிலே வாழ்பவளே, இங்கே மரங்கள் நிறைய இருக்கின்றன, மரப்பொந்துகள் நிறைய இருக்கின்றன. அந்த மரப்பொந்துகளிலே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளிகள் வாசம் செய்கின்றது. அந்த கிளிகள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மரப்பொந்துக்குள்ளே இருந்து கத்திக்கிட்டு இருக்கும். அது கத்துறது வெளியில் இருக்கிற மயிலுக்கு கட்டாயமாக கேட்காது. ஏன்னா அது மரம், மரத்துக்குள்ளே பொந்து, அந்த பொந்துக்குள்ளே இருக்கிற கூட்டுக்குள்ளே அது கத்திக்கிட்டு இருக்குது. அதனால் வெளியில் இருக்கிற மயிலுக்கு கேட்காது. அதுபோல தான் நீயும் தலைவனும் ஒருவரை ஒருவர் சந்தித்து பேசி புணர்ந்தது ஒரு மறைமுகமான செயல். இது கட்டாயமாக யாருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. எனவே நீயே அழுது நம் உற்றாருக்கும் உறவினருக்கும் ஊராருக்கும் காட்டி கொடுத்து விடாதே, எனவே அழாமல் இரு, பார்த்து கொள்ளலாம் என்று தன்னுடைய தலைவியை அழகாக தேற்றுகின்றாள் தோழி. எவ்வளோ ஒரு நம்பிக்கையான வார்த்தை பாருங்க. இப்படி ஒரு நம்பிக்கையான வார்த்தையை சொல்லும்பொழுது தான் யார் ஒருத்தருக்குமே அழக்கூடாதுன்ற எண்ணம் வரும் இல்லையா. எனவே இதுபோல நம் சங்க இலக்கியத்தின் வாயிலாக நம் முன்னோர்களினுடைய வாழ்வியல் நிலையை தெரிந்து கொள்வதற்கு இந்த சங்கமாலை என்கின்ற இந்த காணொளியை சப்ஸ்கிரைப் செய்து அனைவருக்கும் பகிர்ந்து தமிழின் பெருமையை உலகறியச் செய்வோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழர். நன்றி, வணக்கம்.